கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகம் நமக்கு அற்புதமான ஒரு செய்தியை கொடுக்கின்றது. என்ன அந்த செய்தி என்று சொன்னால், எனக்கு செல்வம் வேண்டாம், வறுமையும் வேண்டாம், எனக்கு தேவையானவை மட்டும் கொடுங்க என்று ஆண்டவர் யார் வேண்டுகிறார்களோ அவர்களே உண்மையான நம்பிக்கையாளர்கள். காரணம், செல்வம் அதிகமாகிவிட்டால் கடவுளையே மறக்கக்கூடிய ஒரு ஆபத்து. இன்னும் மோசமானது, செல்வத்தையே கடவுளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய பேராபத்து. எனவே எனக்கு செல்வம் வேண்டாம். வறுமை என்பது எனக்கு வந்துவிட்டால் கடவுளுடைய திருப்பெயருக்கு இழிவை தருகின்ற விதமாகவும், கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மோசமான நிலையிலே நான் திருடுகின்ற நிலைக்கு தள்ளப்படுபவனாகவும் இருப்பேன். எனவே செழிப்பிலே நாம் இறைவனை மறக்கவும், வறுமையிலே இறைவனுக்கு இழிவை கொடுக்கவும் நாம் இந்த பேராபத்தில் இருக்கின்றோம். இரண்டும் வேண்டாம், எனக்கு எது தேவையோ அதை கொடும் என்று நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகத்தை கேட்டோம். அன்புக்குரியவர்களே, இதை நம்முடைய இன்றைய நற்செய்தியோடு பொருத்தி பார்க்க வேண்டும். இயேசு பன்னிருவரையும் அழைத்து அவர்களை அனுப்புகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த அனுப்புதல் என்பது மிக முக்கியமான ஒன்று. சென்டிங், கமிஷனிங், மிஷன் என்ற வார்த்தைகள் எல்லாம் மிக முக்கியமான ஒன்று. காரணம், இது இன்றைக்கும் பொருத்தமாக அவசியமானதாக இருக்கிறது. எல்லாரும் குருக்களாகிவிட முடியுமா? அந்த குருத்துவ அபிஷேகம் என்று சொல்கின்றோமே, அந்த குருத்துவ அர்ச்சிப்பு என்பது ஆயர் வழியாக ஆண்டவரே இன்றைக்கு குருக்களாக அவர்களை அனுப்பி வைக்கின்றார். எனவே திருச்சபையிலே இந்த அனுப்புதல் என்பது அதிகாரத்தை கொடுக்கிறது. அதிகாரம் என்று சொல்வது அடக்கி ஆள்வதற்காக அல்ல, மாறாக பணி செய்வதற்காகவும், அந்த பணியை யாருடைய அதிகாரத்திலே பெயரிலே அவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகவும் அனுப்பப்படுகின்றார்கள். எனவே தான் அன்புக்குரியவர்களே, அனுப்புதல் என்பது தொண்டு தொட்டு வருகின்ற ஒரு பாரம்பரியமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு திருத்தூதர்களை அனுப்பினார், திருத்தூதர்கள் அவர்களுக்கு அடுத்தபடியாக வந்தவர்களை அனுப்பினார்கள். இவ்வாறு இன்றைக்கும் வரைக்கும் ஆயர்கள் என்ற நிலையிலே இருக்கின்றவர்கள் இந்த அனுப்புதல் என்ற அதிகாரத்தை கொடுத்து அனுப்புகிறார்கள். இவ்வாறு அனுப்பப்பட்டவர்கள் எப்படி இருக்க வேண்டுமாம்? செல்வமும் வேண்டாம், வறுமையும் வேண்டாம். செல்வம் இருந்துவிட்டால் எங்களுடைய பணியை நாங்கள் செய்ய முடியாத அளவுக்கு செல்வத்திலேயே கொழுத்து செல்வத்திலேயே வாழ்கின்ற ஆபத்து இருக்கிறது. வறுமை வந்துவிட்டால் இந்த பணம் தேடுவதிலேயே குறியாக இருந்து நம்முடைய குறிக்கோளை மறந்துவிடுகின்ற பேராபத்து இருக்கிறது. எனவே தான் இன்றைக்கு நம்முடைய துறவு சபைகள் இவைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஏழ்மை என்ற ஒரு வார்த்தைப்பாட்டை அவர்கள் கொடுக்கின்றார்கள். பல பேருக்கு ஒரு கேள்வி, ஏழ்மை என்ற வார்த்தைப்பாட்டை கொடுக்கின்றார்கள், அவர்கள் சொகுசாகத்தான் இருக்கிறார்கள் என்றெல்லாம் நினைக்கின்றார்கள். வாங்க வந்து பாருங்கள், எவ்வளோ சொகுசாக அவங்க இருக்கிறாங்கன்னு ஒரு மாதம் அங்கே இருந்து பாருங்கள், அவங்களுடைய சொகுசு என்னான்னு நமக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, இந்த ஏழ்மை என்ற வார்த்தைப்பாடு எதை குறிக்கிறது என்று சொன்னால், எனக்கு என்று எதையும் நான் வைத்துக்கொள்ள முடியாது, கூடாது. ஆனால் பொதுவிலே இருக்கின்ற பொழுது அதை நான் பயன்படுத்தித்தான் ஆக வேண்டும். இதைத்தான் அன்புக்குரியவர்களே இன்றைக்கு இந்த இரண்டு வார்த்தைகளும் நமக்கு உணர்த்துகிறது. எனக்கு என்று வைத்துக் கொள்கின்ற பொழுது எனக்கு செல்வம் தேடுகின்றேன், அந்த செல்வத்தினால் என்ன ஆகிறது, நான் செய்கின்ற பணி வீணாகி கடவுளையே மறக்கின்ற ஒரு பேராபத்தில் இருக்கிறது. எனவே தான் அன்புக்குரியவர்களே, எனக்கு செல்வம் வேண்டாம். தனிப்பட்ட விதத்திலே யாரும் அந்த செல்வத்தை சொந்தம் கொண்டாடி சுயநலத்தோடு அதில் வாழ முடியாது. அதே வேளையில் வறுமையும் எனக்கு வேண்டாம். அப்படி என்றால் ஒரு துறவு சபையில் இருக்கக்கூடியவர்கள் வாழ்வதற்கான அந்த வாழ்வாதாரங்களை, அவர்கள் அடிப்படை வசதிகளை கூட கொண்டிருக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் எப்படி அந்த பணியை செய்ய முடியும்? எனவே அன்புக்குரியவர்களே, அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் செல்கின்ற பொழுது இதையெல்லாம் தேடாதீர்கள். நீங்கள் பயணத்திற்கு கைத்தடி, பை, உணவு போன்றவற்றை எதையும் எடுத்து போக வேண்டாம். அப்படி என்று சொன்னால்
தங்களுடைய அந்த தனிப்பட்ட ஆதாயம், தங்களுடைய தனிப்பட்ட அந்த சுயநலம், இதையெல்லாம் நீங்கள் விடுத்து விடுங்கள். ஆனால் அதுக்காக நீங்கள் பட்டினி கடந்து சாவுங்க அப்படின்னு ஆண்டவரே சொல்லலை. எங்கு சென்றாலும் அங்கே தங்கி இருங்கள், அவர்கள் கொடுக்கின்ற அந்த உணவை நீங்கள் உட்கொள்ளுங்கள் என்று சொல்கின்றார். ஆக நான் உங்களுக்கு கொடுப்பேன், யார் வழியாக கொடுப்பேன், நீங்கள் எங்கு செல்கின்றீர்களோ அங்கே அவர்கள் வழியாக நான் உங்களுக்கு கொடுப்பேன். எனவே வறுமையில் ஆண்டவர் நம்மை தள்ளவில்லை, வளமையில் வாழ்ந்து நாம் நம்முடைய இலக்கை இழந்து விடுவோம் என்ற ஆபத்திற்கும் நம்மை இட்டு செல்லவில்லை. நமக்கு எது தேவையோ அதை ஆண்டவர் கொடுக்கின்றார். இந்த ஒரு சமநிலை, இந்த ஒரு மனநிலை நம்மிடம் இருக்கும் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே, நாம் நற்செய்தி அறிவிப்பதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை என்பதை ஆண்டவர் இன்றைக்கு உணர்த்துகின்றார். இதற்கு ஒரு சிறப்பான உதாரணம் தான் இன்று நாம் கொண்டாடுகின்ற பாதிரே பியோ என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு புனிதர். இந்த காலகட்டத்திலே அவர் நமக்கு மிகப்பெரிய ஒரு நாம் கண்கூடாக கண்ட ஒரு ஆன்மீக வகையிலே புனிதராக இருந்தார். அன்னை தெரேசா ஒரு சமூக சேவையிலே ஈடுபட்டு அந்த சேவையின் வழியாக நமக்கு இறைவனை காட்டிய ஒரு அற்புதமான தாய், அன்னை. அதே போன்று பாதிரே பியோ என்று சொல்லக்கூடியவர் ஒரு ஆன்மீக வழியிலே நம்மையெல்லாம் வழிநடத்துகின்ற ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான புனிதராக இருக்கின்றார். அவருக்கு 5 காயம் வரம் கிடைத்தது. அந்த 5 காயம் வரத்தினால் அவர் பட்ட துன்பங்கள், அவர் பட்ட பலவிதமான பாடுகள், அன்புக்குரியவர்களே, இதை நாம் சாதாரணமாக நினைத்துவிடக்கூடாது. இது கடவுளே யாருக்கு விரும்புகிறார்களோ அவருக்கு தான் கொடுக்கின்றார்கள். இதை நாம் போய் எனக்கு ஒன்று கொடு, எனக்கு ஒன்று கொடுன்னு போய் யாருமே வாங்க முடியாது. இது கடவுள் விரும்பி கொடுக்கின்ற ஒரு கொடை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை என்று நினைத்துவிடவும் கூடாது. இதில் படுகின்ற வேதனையும் பலவிதமான கஷ்டங்களும் இன்றைக்கும் நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் என்பதற்கு அருட்சகோதரி ரோசி என்று சொல்லக்கூடியவர்கள் தஞ்சாவூரில் இருந்தார்கள். இப்பொழுது எங்கே இருக்கிறார்கள் தெரியவில்லை. அவர்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் இதுபோன்ற இந்த 5 காயங்கள் ஏற்பட்டு ரணமாக மாறிவிடும். அதில் ஏற்படுகின்ற அந்த இரத்த போக்கு மற்றும் அதனுடைய அந்த காயங்கள் எப்படியெல்லாம் வேதனைப்படுகின்ற வகையிலே அவர்களுக்கு அது இருக்கும். இதை எதை கொடுக்கின்றார், எதற்காக கொடுக்கின்றார் என்று சொன்னால், இயேசுவின் பாடுகளோடு அவர்கள் இணைந்து, இந்த பாடுகளை அவர்கள் இயேசுவோடு இணைந்து அவர்கள் அனுபவிக்கின்றார்கள். அதற்குத்தான் ஆண்டவர் கொடுக்கின்றார். இந்த பாதிரே பியோ இந்த 5 காயம் வரம் பெற்றவர். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் இந்த இடத்திலே மிகப்பெரிய அளவிலே மக்கள் கூட்டம் வருகிறார்கள். 15 நாட்கள் இந்த இடத்திலே இருந்து அவருடைய கல்லறையிலே அமர்ந்து ஜெபிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது. நல்ல ஒரு அனுபவம், அருமையான ஒரு அனுபவம். இதுதான் இன்றைக்கு நமக்கு தேவையாக இருக்கிறது. இவருடைய வாழ்விலே எனக்கு பொருள் வேண்டாம், செல்வம் வேண்டாம் என்று தான் அவர் எப்பொழுதும் சொல்லுவாராம். அதே சமயத்தில் என்னுடைய வாழ்வுக்கு தேவையானதை கொடும் ஆண்டவரே என்பது அவருடைய வாழ்வினுடைய அடிப்படை ஜெபமாக, வாழ்வினுடைய அடிப்படை தத்துவமாகவே இருந்தது என்று சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த ஒரு புனிதருடைய வரிசையிலே நாமும் வாழவும், நம்முடைய செயல்களால் நம்முடைய வாழ்க்கையால் இறைவனை தேடுகின்றவர்களாகவும், மற்றவர்கள் அனைத்தும் நமக்கு இறைவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கையை கொண்டவர்களாகவும் வாழ்வோம். நம்முடைய வாழ்விலே செல்வத்தை தேட வேண்டாம், செல்வமே நமக்கு கடவுளாகின்ற ஆபத்து இருக்கிறது. நம்முடைய வாழ்விலே வறுமையை விரும்ப வேண்டாம், காரணம் நம்முடைய வாழ்வினுடைய கடல்நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஒரு பேராபத்து இருக்கிறது. இறைவன் எனக்கு போதும் என்று இருப்போம், இறைவன் நமக்கு தேவையானதை கொடுப்பார் என்ற நம்பிக்கையை நாம் கேட்டு இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென்.